வணக்கம். ட்ரெண்டிங் ட்ராடர்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் பிரியங்கா. இந்த வீடியோவில் 12/8/2021 அப்போது Q1 ரிசல்ட் கொடுத்த ஒரு சில கம்பெனிகள் வந்து எப்படி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Eichermot. Eichermot அவங்க Q1 ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்களுடைய ரெவன்யூ வந்துட்டு இந்த டைம் வந்து 2,096 கோடி. போன டைம் வந்து 932 கோடியாக இருந்தது. இந்த டைம் வந்து 2,096 கோடியாக வந்து அதிகமாக இருக்குது. அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் போன டைம் 814 கோடியாக இருந்திருக்கு. இந்த டைம் 1,611 கோடி இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா போன டைம் 3 கோடியாக இருந்தது. இந்த டைம் வந்து 363 கோடியாக வந்து அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா போன டைம் வந்துட்டு 0.46% இருந்தது. இந்த டைம் வந்துட்டு 18.38% வந்து அதிகமாக இருக்குது. போன டைம் நெட்டு வந்து லாஸில் காமிச்சிருக்காங்க. இந்த டைம் வந்து நெட்டு வந்து 23 கோடி வந்து ப்ளஸில் காமிச்சிருக்காங்க. போன டைமோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது Eichermot வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து Eichermot வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. நேற்றுக்கு 2,616.55 ரூபா வந்து Eichermot வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து 2,580 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிட்டு இந்த ஷூட் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 2% வந்துட்டு டவுனில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது Bpcl. Bpcl அவங்களுடைய Q1 ரிசல்ட் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ இந்த டைம் வந்துட்டு 71,365 கோடி. போன டைம் வந்துட்டு 38,535 கோடியாக இருந்தது. இந்த டைம் வந்து அவங்களுடைய ரெவன்யூ வந்துட்டு அதிகமாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் வந்து போன டைம் 33,739 கோடி இருந்தது. இந்த டைம் வந்துட்டு 67,821 கோடியாக அதிகமாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன டைம் வந்துட்டு 4,259 கோடியாக இருந்தது. இந்த டைம் வந்துட்டு 3,125 கோடியாக வந்து கம்மியாகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்துட்டு கம்மியாகிருக்கு. நெட் பார்த்தீங்கன்னா 2,035 கோடியாக போன டைம் இருந்தது. இந்த டைம் 2,837 கோடியாக வந்துட்டு அதிகமாகிருக்குது. போன டைமோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இவங்க ரிசல்ட் நல்லதாக காமிச்சிருக்காங்க. ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 86% வந்து அதிகமாக காமிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து 1.5% வந்துட்டு அப்பாயி ட்ரேட் ஆகிட்டுருக்குது Bpcl. அடுத்து நம்ம பார்க்க போகிறது Irctc. Irctc Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Irctc-யுடைய ரெவன்யூ 257 கோடி. போன டைம் வந்துட்டு 156 கோடி காமிச்சிருக்காங்க. இந்த டைம் வந்து 257 கோடியாக அதிகமாக காமிச்சிருக்காங்க. அதே போல் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் போன டைம் 175 கோடியாக இருந்தது. இந்த டைம் வந்து 131 கோடியாக வந்து அவங்களுடைய செலவுகளை வந்து கம்மிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா போன டைம் மைனஸில் இருந்தது. இந்த டைம் வந்துட்டு 111 கோடி வந்துட்டு அதிகமாக காமிச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்துட்டு போன டைம் மைனஸில் இருந்தது. இந்த டைம் வந்துட்டு 45.82% வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் நெட்டும் வந்துட்டு போன டைம் மைனஸில் இருந்தது. இந்த டைம் வந்துட்டு 82 கோடி வந்து ப்ளஸில் காமிச்சிருக்காங்க. போன டைமோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா Irctc வந்து நல்ல ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு 1% வந்து டவுன் ஆகி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது Heromotoco. Q1 ரிசல்ட் நேற்றி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்களுடைய ரெவன்யூ 5,625 கோடி. போன டைம் 3,120 கோடியாக இருந்தது. இந்த டைம் 5,625 கோடியாக அதிகமாகிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 3,040 கோடியாக இருந்தது. இந்த டைம் வந்துட்டு 5,141 கோடியாக இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்துட்டு 79 கோடி போன டைம் காமிச்சிருக்காங்க. இந்த டைம் 484 கோடி வந்து காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ரொம்பவே நல்லா அதிகரிச்சிருக்கு. அதே போல் நெட்டு வந்து போன டைம் 61 கோடியாக இருந்தது. இந்த டைம் வந்து 365 கோடியாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. போன டைமோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா Heromotoco வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து காமிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Heromotoco வந்து கொஞ்சம் கீழே வந்திருக்கு.
2753 ரூபா 55 பைசா மட்டும் இன்றைக்கி வந்துட்டு ஹீரோ மோட்டார் வந்து கீழே வந்திருக்குது. இந்த லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ மோட்டார் வந்துட்டு மேலே தான் போயிருக்கு. 11ஆம் தேதி பாருங்கள், 11/8/2021 அப்போ 2751 ரூபா 25 பைசாங்கிற லோ வச்சுருக்கு. அந்த லோவை வந்து இன்றைக்கி கட் பண்ண முடியாமல் இன்றைக்கி வந்து அந்த நியர்பை அந்த லோ மட்டும் வந்திருக்கு. 2753 ரூபா 55 பைசா மட்டும் வந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஷூட் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2805 ரூபா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஹீரோ மோட்டார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.